இன்று 30 திகதி 4 மாசம் 2020 ஆண்டு. உங்கள் ஒவ்வொருவரையும் தாளந்து நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியிலே அன்பானவர்களே, உங்களுக்கு அறிவித்தது போல நீங்கள் பதிவு செய்து அனுப்பிய உங்களுடைய தாளந்துகளை ஒளிபரப்பு செய்கிற ஒரு நேரம்தான் இந்த தாளந்து நேரமாக இருக்கிறது. உங்களுக்கு அறிவித்தது போல மீண்டும் மீண்டும் அறிய தருகிறோம். இந்த தாளந்து நேர நிகழ்ச்சி செவ்வாய் வியாழன் தினங்களில் ஒளிபரப்பப்படும். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை, பாடல்களை படிக்கிற ஒரு தாளந்து இருக்குமாயிருந்தால், அல்லது ஒரு சிறு கதையை சொல்லி தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தத்தக்கதான ஒரு தாளந்து இருக்குமாயிருந்தால், அல்லது கர்த்தருடைய ஒரு வார்த்தையை சொல்லி அன்பானவர்களே அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் சொல்லத்தக்கதான ஒரு தாளந்து இருக்குமாயிருந்தால், இன்னும் பல விதங்களிலே சில வரலாற்று குறிப்புகள், சரித்திர குறிப்புகள், வேதத்தின் பிரகாரம் வேத தேவனுடைய மனுஷர்களுடைய குறித்த விடயங்களை அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரிந்திருந்தால், அந்த தாளந்துகளை அந்த குறிப்புகளை கூட இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வெளிப்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். ஆகவே உற்சாகமாக உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதோடு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, உற்சாகமாக பதிவு செய்து அனுப்புங்கள். உங்களுடைய பதிவு செய்கிற நேரம் 5 நிமிடத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமேன். இன்றைய நாளிலும் சகோதரிகள் தங்களுடைய தாளந்துகளை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். நீங்களும் கேட்டு கர்த்தருக்குள்ளாக பலனடையுங்கள். இப்பொழுதும் முதலாவதாக சகோதரி தயாபரன் யாழி அவர்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தினுடைய விளக்கத்தை குறித்த ஒரு சிறிய விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுதும் உங்களுக்காக சகோதரி தயாபரன் யாழி அவர்களுடைய பதிவு இதோ. இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தின் விளக்கம். புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்தேயு. ஜேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பல தரப்பட்ட நிலையிலிருந்து தனக்கு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அந்த வகையில் ஆயத்துறையில் வருள் வசூலித்து பணிபுரிந்த மத்தேயு என்கிற மனிதரும் இவர் 12 பேர்களுள் ஒருவராகும். மார்க்குவும் லூக்காவும் மத்தேயுவின் பெயரை தங்கள் நூல்களில் லேவி என்று பெயரிடுகிறார்கள். அந்நாட்களில் வாழ்ந்த யூதர்களுக்குள் 2 பேர்களால் அழைக்கப்படுவது சாதாரணமாக இருந்த நடைமுறையாகும். அந்த வகையில் மத்தேயு என்பது கிரேக்க பெயர், லேவி என்பது எபிரேய பெயர். இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்ட பின்பு அவர் தேவனுடைய ஈவு என்று அர்த்தம் கொள்ளுகிறார். மத்தேயு அன்றே அழைக்கப்பட்டான் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகை, சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகத் தொடங்கியது. இயேசு அப்போஸ்தலர்கள் தாங்கள் உடனிருந்து கண்டு அனுபவித்த விஷயங்களை சாட்சியாக வைத்து இயேசுவே மேசியா என்று பிரசங்கம் வைத்தனர். ஒரு கட்டத்தில் வாய்மொழி சுவிசேஷம் மாத்திரம் போதாது என்கிற நிலை வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எழுத்து வடிவமாக்கப்பட வேண்டிய நிலை அவசியமாயிற்று. அந்த சூழ்நிலையில் தேவ ஆவியானவர் யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் புறஜாதிகள் மற்றும் முழு உலகத்துக்கும் இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லும்படியாக சில மனிதர்களை 4 சுவிசேஷங்களையும் எழுதும்படியாக பயன்படுத்தினார். அப்படியே 12 சீசர்களில் ஒருவரான மத்தேயு இந்நூலை எழுதினார். முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதர்களை மனதில் கொண்டு அவர்களுக்கு இயேசுவே மேசியா என்று உணர்த்தும் நோக்குடன் இந்நூல் எழுதப்பட்டது. இயேசுவே மேசியாவாகவும் மகிமையின் ராஜாவாகவும் யூதர்களுக்கு எடுத்து காட்டுவதில் மத்தேயு சுவிசேஷத்தின் நோக்கமாகும். கிபி 70 80 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்நூல் எழுதப்பட்டிருக்க வேண்டுமென வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்நூல் முதலில் எபிரேய மொழியில் எழுதப்பட்டு மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 28 அதிகாரங்கள் கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மேசியாவின் வருகையும் அதை குறித்த அறிவிப்பும் மேசியாவின் பிரகடனமும் வரவேற்பும் மேசியாவுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பும் நிராகரிப்பும் மேசியாவின் உயிர்த்தெழுதலும் வெற்றி சிறத்தலும் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 4 அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பு, ஞானஸ்நானம், வனாந்தரத்தில் ஏற்பட்ட சோதனையின் விவரங்கள் எழுதப்பட்டன. 5 முதல் 15 வரையின் அதிகாரங்கள் இயேசுவின் மலை பிரசங்கம், அவருடைய பல்வேறு அற்புதங்கள் மற்றும் பிற உபதேசங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. 16 முதல் 27 வரையிலுள்ள அதிகாரங்கள் இயேசுவுக்கு விரோதமாக பெருகிய எழுப்புக்களும் கடைசி நாட்களின் சம்பவங்களை இயேசு விவரிப்பதும் பின்னர் அவருடைய சிலுவைப்பாடு, மரணங்கள் விவரங்களும் எழுதப்பட்டுள்ளன.
28 அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்து வெற்றி சிறத்தலும் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அவர் செய்த மிக முக்கியமான பிரசங்கம் மலை பிரசங்கத்தை மத்தேயு மட்டும் தெளிவாக எழுதியிருப்பதை 5-7 வரையிலுள்ள அதிகாரங்களில் காணலாம். இது மட்டுமல்லாது அவர் செய்த 20 அற்புதங்களையும் மத்தேயு சுவிசேஷம் நமக்கு விளக்குகிறது. அந்நாட்களில் ஆயத்துறையில் பணிபுரிந்தவர்கள் ரோம அரசாங்கத்துக்கென்று வரி வசூலிப்பு செய்து வந்தனர். பெயரளவில் கௌரவமான பதவி போன்று தெரிந்தாலும் சொந்த ஜனத்திடமே அநியாயமாய் வரி வசூலிப்பது மக்களால் இவர்கள் அதிகமாய் வெறுத்து ஒதுக்கப்பட்டனர். எனவேதான் மத்தேயு இயேசுவுக்கு கொடுத்த விருந்தில் அநேக ஆயக்காரரும் பாவிகள் இயேசுவோடு தங்கியிருந்ததைக் கண்டு தேவ பாரகரும் பரிசேயரும் இயேசுவின் சீசரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த மத்தேயுவை இயேசு தமக்கென்று தெரிந்து கொண்டு தம்முடைய சுவிசேஷங்களில் ஒன்றை எழுதவும் அவனை பயன்படுத்தினார் என்பது எத்தனை ஆச்சரியம். ஆமே. கர்த்தர் தாமே சகோதரியை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் சகோதரி இயேசு ராசா கனகேஸ்வரி ஒரு பாடலொன்றை படித்து தன்னுடைய தாளந்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலனடையுங்கள். இதோ சகோதரியுடைய பாடல். நாமத்துக்கு மகிமை உண்டாதுவாக நான் ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஈவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஈவனானீரே. என் வெளிச்சம் நீரே, ஈவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே சகோதரியையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் சகோதரி தயாபரன் சுபாஷினி அவர்கள் ஒரு பாடலொன்றை படித்து எங்களுக்கு பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார். இதோ உங்களுக்காக அந்த பாடல். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான்.
எல்லாம் ஆராதிப்பினால் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே ரட்சித்தீரே கிருபையால் காத்திரே தயவினால் ரட்சித்தீரே கிருபையால் காத்திரே தயவினால் மீட்டிரே ரத்தத்தால் தூக்கி நீரக்கத்தால் மீட்டிரே ரத்தத்தால் தூக்கி நீரக்கத்தால் ஆமேன் ஆமேன். சகோதரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தொடர்ந்தும் எங்களுடைய இந்த தாளந்து நேரங்களிலே உங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாக உங்களுடைய தாளந்துகளை பதிவு செய்து அனுப்பிவீர்களா இருந்தால் உங்களுடைய தாளந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். அடுத்த நிகழ்ச்சி வருகிற செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை